இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஃபோலிக் ஆசிட் ஃபோல்வேட் மாத்திரையினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன பக்க விளைவுகள் என்னென்ன இதை ஏன் டாக்டர்ஸ் வந்துட்டு பிரஸ்கிரைப் பண்றாங்க இந்த ஃபோலிக் ஆசிடை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை பற்றி அந்த வீடியோ நாம முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரையினுடைய பயன்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம் ஏன் டாக்டர்ஸ் வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு ஊட்டச்சத்து வந்து குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரையை வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க அதே மாதிரி உடம்புல போதுமான அளவுக்கு போலிக் ஆசிட் இல்ல நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து போலிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அப்சர்வ் பண்ணல உறிஞ்சி எடுத்துக்கல அப்படின்னா இந்த மாத்திரையை வந்துட்டு டாக்டர்ஸ் பிரஸ்கிரைப் பண்றாங்க மூணாவது பிரெக்னண்டா இருக்கும் போது அளவுக்கு அதிகமான போலிக் ஆசிட் வந்து தேவைப்படும் கரு வளர்றதுக்கும் குழந்தை உள்ள ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் தாய்மாருக்கும் இந்த போலிக் ஆசிட் வந்து தேவைப்படும் சோ அதனால வந்துட்டு இந்த போல்வேட் மாத்திரையை வந்துட்டு டாக்டர்ஸ் பிரஸ்கிரைப் பண்றாங்க இது மட்டும் இல்லாம விட்டமின் B9 குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் ரத்த சோகை அனிமியால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் டயபெட்டிஸ் நியூரோபதி ஆல பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் பசி இன்மையால பாதிக்கப்பட்டவங்களும் இதை தவிர்த்து நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க சோ இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்புக்கு தேவையான போலிக் ஆசிடை வந்து கொடுக்குது அனிமியால பாதிக்கப்பட்டிருக்கவங்க போலிக் ஆசிடால குறைபாடால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனுடைய குறைபாடை நிவர்த்தி செஞ்சு அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்க இந்த மாத்திரை வந்து பயன்படுது இதை தவிர்த்து இந்த மாத்திரையில இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்க உடம்புல வந்து ரத்தம் வந்து அதிகமாகும் உங்களுடைய அனிமியால இருந்து நீங்க வந்து விடுபடுவீங்க அதே மாதிரி ஆர்பிசி செல்ஸ் வந்து உங்க உடம்புல அதிகரிக்கும் சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்துட்டு ஆக்சிஜனுடைய லெவல் வந்துட்டு அளவுக்கு அதிகமாகும் நீங்க டயபெட்டிக்ஸ் நியூரோபதி நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மருந்து எடுக்கும் போது அதுல இருந்து நீங்க குணமடைவீங்க அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவங்க இந்த மருந்து தினம் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அனிமியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவும் வீக்னஸா ஃபீல் பண்ணுவீங்க டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாத்திரை தொடர்ந்து எடுக்கும் போது நீங்க எனர்ஜெட்டிக்கா ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருப்பீங்க சோ அதனால தான் இந்த டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாத்திரையை வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க அடுத்தது இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பது தெரிஞ்சுக்கலாம் இந்த மருந்துல வந்துட்டு சிவியரா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது இதுல காமனான பக்க விளைவுகள் தான் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா வந்துட்டு ஃபீல் ஆகும் கொமட்டல் வந்துட்டு எப்பயாச்சும் ஏற்படும் அதே மாதிரி வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு ஏற்படும் இவ்வளவுதான் இதனுடைய சைடு எஃபெக்டாவே சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாத்திரையை வந்துட்டு உங்க டாக்டருடைய அட்வைஸ் படி சாப்பாட்டுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமோ நீங்க எடுத்துக்கலாம் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாத்திரை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்பு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும் சோ அனிமையால பாதிக்கப்பட்டிருக்கு உடம்புல ரத்தமே கிடையாது அப்படின்னா இந்த மாத்திரைகள் தாராளமா எடுத்துக்கலாம் சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் டைப் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க போலிக் ஆசிட் உடைய பெனிஃபிட்ஸ் ஏன் இது ஏன் டாக்டர்ஸ் வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க இது ஏன் சாப்பிடணும் இதோட பக்க விளைவுகள் என்ன என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்